மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி காணப்படும் துலுக்கன்குட்டை கிராமத்தின் அவல நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மாவட்டம் பேர்ணாப்பட்டடத்து பல்லலக்குப்பத்துக்கு அருகில் உள்ளது துலுக்கன்குட்டை எனும் குக்கிராமம். அங்கிருக்கும் வீடுகள் ஜெய்பீம் படத்தில் வரும் இருளர் இன மக்களின் வீடுகளை நினைவுபடுத்துகிறது. மண்ணால் கட்டப்பட்ட குடிசை வீடுகள், மின்சாரம், குடிநீர், சாலை என எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி காணப்படும் சுற்றுப்புறம் ஆகியவற்றை காணும்போது சுதந்திர இந்தியாவில்தான் இருக்கிறோமா எனும் கேள்வி நம்முள் எழுகிறது. 1997 ஆண்டு வீட்டுமனை இல்லாத பல்வேறு பிரிவைச் சேர்ந்த சுமார் 87 பேருக்கு அரசு துலுக்கன்குட்டை மலையடிவாரத்தில் நிலத்தை ஒதுக்கி அவர்களுக்கு இலவச பட்டா வழங்கியுள்ளது. பட்டா வழங்கியும் யாருக்கு எந்த இடம் என்று சர்வேயின் போட்டு இதுவரை வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது உங்களுக்கு எங்களுக்கு வந்த பட்டா 1996 வந்தது. பட் 23 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் பட்டா தந்திருக்காங்க. பட் யாரும் இங்கே குழந்தை இது வரைக்கும் அளவு எடுக்கலை இவ்வளோ சென்ட் யாருக்குன்ட்டு. அது ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. அது மூலயமா நிறைய பேருக்கு அடிப்படை வசதி, அந்த தண்ணி கரண்ட்டை தாண்டி அது தவிர அதுக்கு மேலே இன்னும் அடிப்படை வசதி எதுவும் இல்லை. அதனால் இது கொஞ்சம் நல்லா பண்ணி தந்தா எங்கள் கோரிக்கை கேட்குறோம் ப்ரோ. நிலத்திற்கான பட்டா கொடுத்த பின் சுமார் 25 வருடங்களாக இப்பகுதியில் வசித்து வந்தாலும் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் ஏற்படுத்தி கொடுக்க அதிகாரிகள் முன் வருவதில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நைட்ல வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கிறோம் நாங்கள் வந்து. அதனால வந்து விசப்பூசி, பாம்பு, பூச்சிங்க இந்த மாதிரி செல்லாம் வருது. பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, எங்களால் பஸ் வசதி, ரோடு வசதி இல்லைன்றதுனால. எங்களுக்கு வந்து கரண்ட் வசதி, தண்ணி வசதி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப படிக்கிற பசங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நைட்டில் எங்கே திரும்ப முடியல, பாம்புங்கெல்லாம் வருது, கரையிங்க வருது, காட்டிலேருந்து ஜீவங்கள்லாம் வருது, விலங்குகள்லாம் இங்கே எல்லாம் ஜனங்க திரும்ப முடியலங்க ஐயா. மின்சார வசதி இல்லாததால் பள்ளி செல்லும் குழந்தைகள் விளக்கு வெளிச்சத்தில் படித்து வருகின்றனர். இருள் சூழ்ந்துள்ள நேரத்தில் வீட்டிற்குள் விச ஜந்துக்கள் சாதாரணமாக வந்து செல்வதும் சிறுவர்கள் பலரும் பாதிக்கப்படுவதும் வாடிக்கையாகி உள்ளது. நாங்கள் வந்து நைட்டில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறோம் சார். எங்கள் பசங்களை எங்காச்சும் விட்டுட்டு போய் இப்போ விளையாச்சு எங்காச்சும் யாருக்குன்னா உடம்பு சரியிருந்து போனோம்னாலும் நைட்டில் வந்து பசங்களை வந்து நைட்டில் போட்டு போகிறோம். ஏதாச்சும் கடிச்சா கூட எங்கள் பசங்களுக்கு யாரும் இல்லை சார், நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். பெரியவங்க கூட வீட்டிலலாம் யாரும் இல்லை. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் எமர்ஜென்சியாக எங்கன்னா வெளியே போனோம் அப்படின்னு சொன்னால் கூட பசங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நைட்டில் வந்து எது கடிச்சாலும் தெரியாது சார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்களை நேரில் தொடர்பு கொண்டு கேட்டபோது துலுக்கன்குட்டை விவகாரம் தொடர்பாக பேர்ணாம்பட் வட்டாட்சியரை விசாரிக்க அறிவுறுத்தி இருப்பதாகவும், நேரில் ஆய்வு செய்த பிறகு அம்மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைந்து செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். புதிய யுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு